ஹே பாடி, லிட்டரலி இந்த ரெஸ்டின் தீ பிடிச்சிருச்சுருந்தா நானே ஒரு நிமிஷம் நினச்சிட்டேன். அந்த மாதிரி தீ பிடிக்க பிடிக்க பீட்ஸாக்காக சிக்கன் குக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பசியோட வெறித்தனமாக கதம் கதம் பண்ண ஆழ்வார்பேட்டில் இருக்க ப்ளூ டிலைட் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். நல்ல ஒரு கூல் அண்ட் வைப்ரண்ட் ஆரா ரெஸ்டாரண்ட் பேர் ப்ளூ டிலைட்டுங்கிறதுக்கு ஏற்றாப்லேயும் நல்ல ஃபுல்லாக ப்ளூ கலர் வால் பெயிண்டிங்ஸ் தான். ப்ளூ கலர் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட பிடிக்கும். நம்ம அவங்களுடைய சிக்னேச்சர் ஐட்டம்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணோம். ஆக்சுவலாக மேட்ரேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட். இப்போவே ஹானஸ்ட்டாக சொல்லிடுறேன் பட் இந்த ரெஸ்டாரண்ட்ல இப்போ நீங்கள் பார்க்குற ஐட்டம்ஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணேன். சீரியஸ்லி சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இது ஜஸ்ட் ப்ரொமோஷனுக்காக நான் சொல்லலை. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சில் அவுட் பண்ணிவிட்டு நல்ல டேஸ்டியான டிஷ்ஷஸ்லாம் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பெரிய பெரிய சிக்கன் பீட்ஸா பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குல்ல. இது ஒரு தின் கிரஸ்ட் பீட்ஸா, அப்படியே அந்த பீட்ஸா பேஸ் அவ்வளோ தின்னாக இருந்துச்சு. அது மேலே பெரிய பெரிய சிக்கன், நல்ல சீஸி கேப்சிகம் வெஜ்ஜீஸோட எல்லாம் செம்ம பர்ஃபெக்டாக இருந்துச்சு. பீட்ஸாவை தாராளமாக ரெண்டு பேர் சாப்பிட்லாம். தென் நெக்ஸ்ட் க்ரம் ஃப்ரைடு சிக்கன் பர்கர். சீரியஸ்லி இதுக்கு நான் ஒரு ஃபேன் ஐட்டம் தான் சொல்லுவேன் படி, பிகாஸ் அந்த சாண்ட்விச்சில் இருக்க அந்த ஃப்ரைடு சிக்கன் பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி சிக்கன் சாப்பிட்ட ஃபீல், ரொம்பவே ஃபில்லிங்காகவும் ஒர்த்தாக இருந்துச்சு. ரீசெண்டாக சாப்பிட்டதுலேயே இது ஒரு பெஸ்ட் பர்கர். சிக்கன் லாசன்யா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா இருந்துச்சு. அப்படியே அந்த சீஸியாக நல்லா ஹாட் அண்ட் ஜூஸியாக அதை சாப்பிட்டு முடிக்க, அது அடுத்த ஐட்டம் தான் வேற மாதிரி. அதுதான் சில்லி சிக்கன் விங்ஸ். ஒரு பிளேட்டில் 7-8 விங்ஸ் வரும். பேர் சில்லி சிக்கன் விங்ஸுங்கிறதுக்கு ஏற்றப்பல நல்லா ஸ்பைசியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் சாப்பிடணும் படி. நாங்கள் சும்மா சாப்பிடுங்க, ஓகே உங்களுக்கு பதிலாக நான் சாப்பிட்றேன், அது உங்களுக்காக தான், பிகாஸ் ஆகாஷ் லவ்ஸ் யூ படி. நெக்ஸ்ட் அப்படியே பாஸ்தாலாம் கதம் கதம் பண்ணி முடிக்க அப்படியே ஃபைனலாக டெசர்ட் செக்ஷனுக்கு வந்தோம். அந்த திராமிசு சாப்பிட சில்லுன்னு அப்படியே ஆயிடுச்சு மனசு. நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக அப்படியே இனிப்பாக இருந்துச்சு, மனசெல்லாம் அப்படியே கரைஞ்சிடுச்சு. மைலோ மில்க் ஷேக்கும் ஹாட் சாக்லேட்டோட லஞ்ச் முடிச்சுக்கிட்டோம். வயிறு இப்போயே நல்லா கும்மன் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ஜாலியாக சாப்பிடுங்க. லவ் யூ ஸோ மச் படி. ஸ்டே சூப்பர் பாசிட்டிவ். பாய்.